வழக்கம் போல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்து தட்டிகிட்டு இருக்கா பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெரும்பாலும் நம்ம வீட்டில் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கெஃபீர் கெஃபீர் தான் இருக்கும். கெஃபீரை வந்து மோராக்கி இருக்கு அதை காட்டலாம், அது கூட வந்து நார்மல் தயிரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் கெஃபீர் பிடிக்கும். எங்களுக்கு கெஃபீர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மோரா சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு, ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. கெஃபீர் கிரைன்ஸ் காட்டுற பாருங்கள் நம்ம கையில் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இந்த நார்மல் தயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக வராது, எல்லாமே வந்து அந்த க்ரீமியாக குழஞ்சி போயிடும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கெஃபீர் தயிர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளஸ்டர் கிளஸ்டராக இருக்கும், நல்ல ஒரு பெப்பர் சைஸுக்கு இருக்கும். பெப்பரை விட கொஞ்சம் பெருசாகவும் பெப்பரை விட கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் இருக்கும். அது வந்து ஒரு 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 நாலஞ்சு சேர்ந்து ஒரு கிளஸ்டராக இருக்கும், அதை மொத்த மொத்தமாக கட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு கெஃபீர். உங்களுக்கு எப்போ இது பவுடர் ஆகுதோ, அதாவது டெம்பரேச்சர் ஹையானால் பவுடர் ஆகும், ஸோ இறக்குதுன்னு அர்த்தம். இமீடியட்டாக அதை எடுத்து இன்னொரு செட்டு சேவாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹை கோல்டு, அதாவது ரொம்ப கோல்டில் இருந்தாலும் அது வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டான ஒரு ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நல்லது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரால் கூட சாகுது. இது செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது நார்மல் தயிர் மாதிரி நீங்கள் புறம ஒரு ஊற்ற ஊற்ற உங்களுக்கு வந்து நார்மல் தயிராக தான் ஆகும், கெஃபீர் ஆகாது. நிறையா மக்களுக்கு அது தெரியவே தெரியாது, கெஃபீர் நினைச்சு சாப்பிட்டே இருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலனா, உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து கோல்ட் ஆகிடும், கோல்ட் ஆச்சுன்னா நம்ம கெஃபீர் வந்து மேட்டர் ஆகிட்டா போல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். நல்ல கெஃபீர் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும், டெய்லி சாப்பிட்டாலும், நைட்டில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது, கோல்ட் ஆகாது. நம்ம ஆர்டிஸ்ட் வந்துட்டா போல புதுசாக ரேட்டடா ஓ இங்கே பாருங்க கைஸ், பாண்டா கரடி மீன் குழம்பு இல்ல, ஓகே கைஸ் இதுதான் லஞ்ச், நேத்து மீன் குழம்பு, நேத்து வச்ச மீன் குழம்பு. நியூட்ரிஷியன் டயட்டிஷியன் பார்த்தீங்கன்னா இந்த கெஃபீர் பற்றி நிறைய பேர் பேசணும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கியமான ப்ரோபயோட்டிக்னு பார்த்தீங்கன்னா இந்த கெஃபீர். பழைய சாதமும் நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு தான். பழைய சாதத்தில் 10 விதமான பாக்டீரியாக்கள் இருக்குன்னா இதில் 80 விதமான பாக்டீரியாக்கள் இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே மோர் ரெடி ஆயிடுச்சு, மோர் குச்சி கூப்பிட்றேன், ஊத்து 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 கெஃபீர் மோர். இதுல அந்த பவுடர்லாம் பொல்லியா, பவுடர் காலி ஆயிடுச்சாங்க கைஸ் பாத்தியா எப்படி சொல்லிட்டா. ஸோ பவுடர் வந்து என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இருந்தது, சுண்டக்காய், பெருங்காயம், அதுக்கப்புறம் சுண்டக்காய், பெருங்காயம், சீரகம், ஓமம் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க அம்மனி. லேசியா விட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேசியில ஒரு கொரியன் சீரீஸ் ரொம்ப பயங்கரமா இழுத்து வச்சிருக்கு. விலாகு கை வலிக்குதுமா, புச்சு புச்சு தித்தி. கெஃபீர் நேத்து வச்ச மீன் குழம்புக்கு பக்கபலமா ரெண்டு ட்ரை டிஷ் பண்ண போறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மாஹி மாஹி, அதாவது பரலான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அந்த மீனோட டீப் ஃப்ரை. அதே மாதிரி நெத்திலி, ஆல் டைம் இட்டு நெத்திலாம் செமையா இருக்கும். ஸோ இவங்களுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஒரு 1 hour ஊற விட்டு அப்புறமா பொரிச்சேத்தம்னா செம டகராக இருக்கும். ஸோ அவசரப்படாதீங்க, அப்பயே பொரிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது, கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. ஸோ நம்ம வீட்டில் இப்போ வந்து கபாப் மசாலா இல்லை, கடையும் இல்லை வெளில போய் வாங்கிறதுக்கு. ஸோ அதனால் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளோரும் போட்டு அப்படியே கபாப் மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம் கைஸ். நெத்திலாம் சும்மா அப்படியே பொரித்து அள்ளி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா, ஆல் டைம் இட்டு நெத்திலாம். சோறு சாமி, சோறு சோறு தான் முக்கியம், நல்ல சோறு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கபாப் மசாலா இல்லைன்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிங்கன்னா கபாப் மசாலா மாதிரியே ஆகிடும், சூப்பராக இருக்கும்.
பொரிச்சு எடுத்துட்டு உங்களை கூப்பிடுறேன், இல்லை பொரியுமா கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அந்த வுடன் ஸ்பூன் இப்படி வளர்ந்து வருது பாருங்க, ஆக்டிவாக இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலேயும் கீழே போயிட்டு போயிட்டு வரும். அப்படி இருந்ததுன்னா ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஜவ்வரிசி மாதிரி இருக்கும், இது கல்லுப்பு மாதிரி இருக்கும். கல்லுப்பு மாதிரி இருக்கும், வெந்த ஜவ்வரிசி மாதிரி இருக்கும், கல்லுப்பு மாதிரி இருக்கும். காலிஃப்ளவர் இது வந்து பவுடர் ஆகக்கூடாது. பவுடர் ஆச்சுன்னா இதுவும் வந்து இறந்து போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி பவுட்ரி ஆகிடும், அதாவது டெம்பரேச்சரால் அப்படி ஆகுது. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை நடக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ இளநீ வந்து டெய்லி வாங்கிட்டு வர முடியறதில்ல. ஸோ அதனால் நாளைக்கு அதாவது ஒரு 12 to 24 hours இது ரெடி ஆகிடும். ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் நேரம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீட்டில் பாருங்கள், 5 kilo சர்க்கரை. ஸோ அரிசியை விட அதிகமாக வாங்குகிறோம் சர்க்கரை, நமக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கெஃபீருக்கு, கம்புஜாக்கு, ஸோ இதுக்கு எல்லாமே தேவை. இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த பிராண்ட் வந்து சல்ஃபர் ஃப்ரீ, இந்த இங்கே போட்டிருக்கோம் மதுர் சல்ஃபர் ஃப்ரீ வந்து நல்லா இருக்கு. காலி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நாம் இவங்களை வளர்க்குறதுக்கான ஃபுட்டே இதுதான். அவ்வளோதான் கைஸ், சூப்பராக ரெடி ஆகிடும். அப்போலாம் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் அதான் சொல்லுறேன், கொஞ்சம் இந்த வேலைலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோம்னா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது கூட நான் வந்து லன்ச் டைமில் இல்லை பிரேக்கில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறது, அப்படி இல்லைன்னா இந்துவே பண்ணிவிடுவான். ஸோ நான் இருந்தால் நான் மேக்ஸிமம் நான் தான் பண்ணுவேன். கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, சும்மா குழம்பு கொதிக்க 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 சுண்டி வரா போல. எப்பயுமே நேற்று வச்ச மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி தான் ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து எப்படா ரைஸ் சாப்பிட்டா, எத்தனை நாள் ஆச்சு? தெரியல. என்னைக்கு சாப்பிட்ட? தெரியல. நேற்று என்ன சாப்பிட்ட? மணத்தக்காளி கீரை கடைஞ்சி. ஸோ இந்த மாதிரியான டிஷ்ஷுக்கு தான் வந்து ரைஸ் சாப்பிட்டதே மறந்து யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் அவ்வளோதான். அதான் 5 kg தான் வரும் மேக்ஸிமம் ரைஸ் பார்த்தீங்கன்னா. 5 kg 1.5 month வரும் மணத்தக்காளி. ஏன்னா மணத்தக்காளிலாம் அப்படியே சாப்பிட முடியாது. மணத்தக்காளிக்காக பசங்களுக்கும் அப்படி தான், சப்பாத்தி கொடுப்போம், களி கொடுப்போம், நிறைய மற்ற கார்பைட்டெல்லாம் போவோம். பட் ஆனால் ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் விரும்ப மாட்டாங்க. மீன் குழம்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மீன் குழம்புலாம் கண்டிப்பாக ரைஸோடு தான் வச்சு செய்கிறது. இது பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? மண்டை வெள்ளம் போட்டு டீ ரெடி ஆகிட்டுருக்கா போல். ஸோ கரைஞ்சிரும், கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் இல்லையா, இவன் கரைஞ்சிருவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்புஜா, நம்ம வீட்டில் கம்புஜா ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ கம்புஜாக்கான டீயும் ஒரு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. நெத்திலி தித்திப்பு வச்சா சூப்பராக இருக்கும். இந்துக்கும் தித்தி பச்சா பிடிக்கும். வெளியில ஆர்டர் பண்ணாம இந்த வீக்கெண்ட் பொரிச்சாதான் பிடிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனுன்னு சொன்னாலே பிடிக்கும். சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தோட மீனுன்னு கபால் வாயில போட்டுக்க வேண்டியதான். மீனுக்கு வேற வழி கிடையாது. மீன்லாம் வந்து அதிகமா இருக்கும். எப்பயுமே நம்ம வீட்டுல மீன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே கைஸ், சிறப்பான ஒரு சம்பவம் நெத்திலி மீன் வறுவல். இது பாருங்கள், மாஹி மாஹி போன்லெஸ்ஸு, செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, செமையாக இருக்கு கைஸ். வாசம் சும்மா தூக்குது யாபா. பொன்னி ரைஸு சும்மா ஆவி பிறகு சூட அடிச்சு நவுத்தணும்னா மீன் குழம்புக்கு அதுக்கும் சூப்பரான ஒரு லஞ்சாக இருக்கும். சாப்பிட்டே டகராக தூங்கிடலாம். மீன் குழம்பு பாருங்கள், இதில் வந்து ஷீலா, ஷீலாவோட தலை வால் பா செம்ம வாசம், நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கோம். துருவனுக்கு தலை பிடிக்கும். ஸோ அதனால் தலை போட்டு குழம்பே, நல்லெண்ணெயோட குழம்பு சும்மா டக்கராக இருக்கும் கைஸ். நெத்திலி கபாபு நல்லா மொறு மொறு மொறுனு வந்திருக்கு. சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெத்திலி மீன் வறுவல்லாம் எப்படி சாப்பிட்ணும். அப்படியே ஒரு மீன் ஒரு வாயில் போனோம். சிறப்பான ஒரு லஞ்சு இந்த வீக்கெண்ட் ஆல் டுகெதர்.
மூணு மீன் மொத்தம் என்ன மீன் சொல்லுது ஷீலா நெத்திலி மாஹி மாஹி கொஞ்சம் நிறைய குழம்பு போட்டால் தான் சூப்பராக இருக்கு நல்ல தாராளமாக ஊற்றிக்கணும் குழம்ப சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு போயிட்டே இருக்கா போல செம்ம கிரன்ச்சியாக இருக்கு இந்த அந்த அரிசி மாவோட கபாபை விட நல்லா இருக்கு நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் கபாப் பவுடர் தேவையில்லை எதுவுமே என் காதில் விழ மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு நல்லா பொரிச்ச மீனோடு வச்சு அடிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கு இவ்வளோ டார்க்காக ஆகாது நேற்று பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போல் இப்போ செம்ம டார்க்காக இருக்குது திக்காக இருக்குது அப்படியே சுண்டை காசி இருக்கும் நல்ல நிறைய ரைஸோடு அள்ளி ஒரு வாய் சூடாப்பா செம சூடு இந்து பரலா சுத்தமாக போனே இல்லாமல் ஃபில்லே பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா அப்படியே கபாப் மாதிரியே வந்திருக்கு போனே இல்லையா அப்போ இது வச்சு சூஷி பண்ணிடலாமே போன் இல்லடா அதில் இந்து செம்மையாக பண்ணுவா மீன் குழம்பு ஒரே கன்சிஸ்டன்சியில் வேறு இருக்கும் அதே மாதிரி இருக்கும் எப்போ பண்ணாலும் செம டக்கராக இருக்கு கரெக்டான பதத்தில் புளிப்பு காரம் உனக்கு மீன் குழம்பா பிரியாணியா அப்படின்னா நீ எதை மீன் குழம்பா நீ என்ன கேட்டிங்கன்னா பிரியாணி தான் ஏன்னா எல்லாருக்கும் நல்ல டேஸ்ட் வராது அப்படி ஒரு வேளை நல்ல டேஸ்ட் வரலைன்னா அந்த பிரியாணியை முட்டையை போட்டு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸாக அந்த பிரியாணியை மாற்றி சாப்பிட்லாம் கரெக்டாக அதுவும் உங்களுக்கு செட் ஆகலாம் ஒரு கறி குழம்பா அதை சாப்பிட்டுக்கலாம் இன்கேஸ் அவங்க வந்து டால்ச்சா கொடுத்துருந்தாங்கன்னா சாம்பார் ரைஸாக மாறிடும் அந்த பிரியாணி அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் இதில் எதுவுமே செட் ஆகலைனா கூட அந்த ரைத்தாவை போட்டு தயிர் சாதமாக மாற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த பிரியாணியை ஸோ எப்படியாவது ஒரு நிம்மதியான ஒரு ஃபுட்டை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் பிரியாணி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என் ஒன்றை அமுக்கவும் அப்படி பார்த்தா நான் மீன் குழம்பே ஆர்டர் பண்ண மாட்டேனே பிரியாணி கூட ஆர்டர் பண்ண மாட்டேனே ஐ ஸ்டிக் டு ஜஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை ஐ கேன் லிவ் ஆமா மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் ரைஸ் இருக்கதே ஆர்டர் பண்ண மாட்டேனே அப்ப எனக்கு போடு இந்த கொஞ்சம் ரைஸ் ஒரு முடக்கத்தான் ரசம் இருந்ததுனா ரசம் வேறயா இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா ரைஸ் போடலாம் ரசமா என்னடா ரசமான்ற உன் பிளேட் நீட்டா இல்ல துருவன் ஒரு சிறப்பான லஞ்ச் அமைஞ்சிருச்சு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு மூவி பார்ப்போம் இல்ல மிச்ச வச்சிருக்கிற அந்த கொரியன் சீரிஸ் பாப்போம் துருவன் அழுவுறத வீடியோ எடுத்து காட்டுறோம் இன்னைக்கு ஆனா
ஹாஃப் தி டைம் இப்படி இருக்கமா என்னமா ஆச்சு மா மா வெற்றி வேறு. இதுக்குள்ள நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க இந்த மாதிரிதான் இருக்கும். ஊற வச்சிருது நைட்டு, அதாவது நைட்டு போட்டு ஊற வச்சிட்டீங்கன்னா கன்னடால லாவஞ்சா பேரு. நான் அப்பா கூட போனேன், எனக்கு அம்மா எனக்கு தான் 100 டைம்ஸ் டிக்டேட் பண்ணி சொன்னா லாவஞ்சா பேர். அம்மா அப்பா சொன்னார் லாவஞ்சா பேரான் பயில போகும்போது லாவண்யாவா கேட்டாரு. லாவண்யா பேரா? ஆமா பேரு. வெற்றி வேறு, அழகா இருக்கு பாருங்க தமிழ்ல. சென்னையில இப்ப இருக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா வேணும். டீஹைட்ரேட் ஆகாது, இந்த கண்ணுலாம் செவந்து போகாது. நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதாவது வெற்றி வேறுனு கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கொடுப்பாங்க, நல்லா மொத்தமா குருவி கூண்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்ப பிச்சு போட்டு ஒரு முடி போட்டு பாட்டில் உள்ள போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். இது ஆபீஸ்ல இருக்கும் போதும் நம்ம இதை போட்டு பாட்டில வச்சிடுறது, ஸோ அப்படியே குடிச்சிக்கிறது. ரெண்டு நாளுக்கு ஒரு முறை அதை வேற தூக்கி போட்டு வேற வேறு போட்டுக்கிறது. ட்ரை பண்ணி பாருங்க.